எப்படி வரும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உள்ளது புண்ணியம், கடன் இல்லை புண்ணியம், மனைவிக்கு நோய் இல்லை புண்ணியம், நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு புண்ணியம், பிள்ளைகளால் நல்லா படிக்குது புண்ணியம், பண்புள்ள தாய் தந்தை அமைந்துள்ளது புண்ணியம், பண்புள்ள நண்பர்கள் அமைந்தது புண்ணியம், பண்புகளை சகோதரர் அமைந்தது புண்ணியம், ஆந்தி சிந்தையக்கூடிய அறிவு புண்ணியம், இல்லை என்ற இல்லை 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 என்ற பேச்சை இல்லாமல் இருப்பது புண்ணியம். இதை பெறுவதற்கு வாய்ப்பு தருவது ஜீவகர்ணி ஒழுக்கமாகும். ஏயா தினம் தியானம் செய்ய சொன்னா இது வேறுமில்லை. ஏயா கடைசி வரலுமா அந்த கடலில் அல்லற்பட்டு சாகணும், ஊசி மருந்து மாத்திரை இல்லை, நோயில்லா வாழ்க்கையை வேணுமல்லவா, அதுக்காக நான் தானே செய்ய சொல்கிறேன். மனை மக்கள் நோய் இல்லாமல் வாழ வேணும்லவா, அதுக்காக நான் தானே செய்ய சொல்கிறேன். ஏன் ஏன் இதெல்லாம் செய்யற இதெல்லாம் செய்யறேன்னே இந்த கடி புலால் உண்ணுதை ஏன் நிறுத்த சொல்கிறேன்னா, நீ நிறுத்த வேண்டியதில்லை, உன நானே நெருக்கும், நீ என்ன தானே செய்து பாரு. ராமலிங்க சாமிகளே, இந்த புலால் உண்ணுகின்ற பழக்கத்திற்கு அடியை விடுபட அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஞாயினான் மகனே, முன் செய்த வேணையின் காரணமாக அந்த சுவைக்கு அடிமையாகி விட்டாய், அதை மாற்றி காட்டுகிறேன். புலால் உனை வைத்துக் கொள்கிறான், இந்த பாவி என்னை விட மாட்டுகிறான், இதுக்கு நான் அடிமையாகி விட்டேன், புலால் உண்டு மகிழ்ந்து விட்டேன், புலாலை சுவைத்து சாப்பிடுகிறேன், என்ன பாவம் செய்கிறோம் நீர் எனக்கு கருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு பார்த்தனும். அது உண்ணும் போதெல்லாம் ஆசான வணங்கி சாப்பிடுவார், நிச்சயம் அது வாந்தி வரும், அதை சாப்பிடவே ஒன்றால் முடியாது. இன்னும் அன்னதானம் செஞ்சு நான் தொடவே மாட்டேன். அப்போது சாப்பிட்ற மக்களுக்கு வாய்ப்பு இருக்காது, சத்தியமாக இருக்குது. ஆசான் அகத்தீசிமதி யானை விட்டு சொல்கிறேன் சத்தியமாக இருக்குது. புலால் கொண்டுகிற மக்களுக்கு விடுமொச்சம் உண்டா, உண்டு, அல்லது விடுவிடுவாய் எப்பொழுது, பக்தியால் புண்ணியத்தை அலன்றி அதிலிருந்து பழக்கத்தில் விடுபட முடியாது. என்ன காரணம், சுவைத்து உண்டார், அதை சுவையிலிருந்து விடுபட வேண்டும். அப்போ புலால் உண்ணுகின்ற சுவையிலிருந்து விடுபடுவதற்கு புண்ணியம் தான் வேண்டும், அதுக்கு என்ன வேண்டும், பக்தி வேண்டும். அப்போ ஆசானை கேட்க வேண்டும், இதிலிருந்து விடுபட வேண்டும். இந்த பழக்கம் வந்து கூட நான் உயிரை கொண்டு உண்ணுகிறேன், என்ன பாவம் செய்தோ உயிரை கொண்டு உண்ணுகிறேன், அதிலிருந்து விடுபட முடியவில்லை, இருந்து விடுபட நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அருள் செய்வார், அதுக்கு அருள் செய்வார். நான் ஜீவகாரணத்தை கடுப்பிடிக்க அருள் செய்ய வேண்டும், ராமலிங்க சாமிகளே நான் ஜீவகாரணத்தை கடுப்பிடிக்க வேண்டும். ஏனையா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கான், அதில் வந்து அது நினைப்பு அங்கே தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு ஐயா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, என்ன செய்யறது, ஞாயிற்று மாற தான் செய்யும், எல்லாருமா போகிறாங்க, எல்லாருமா இது புலால் கடைக்கு போகிறாங்க, ஒரு சிலர் தான் போகிறாங்க, அவர்களும் திருந்த வாய்ப்பு இருக்கலாம் இருக்குது. காலை 6 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்துருக்கு, 4:30 மணிக்கு காலையில் எழுந்து காலை கடனை முடித்து விட்டு ஒரு நல்லெண்ணெய் விட்டு ஒரு திருவிழா கேற்றி விழுந்து சாஷா வணங்கி என்னை நான் புலால் எடுக்க போகிறேன், என்ன பாவம் செய்தனும் அதிலேருந்து விடுபட முடியவில்லை, சரி நான் விடுகிறேன், நான் விடுபட நினைக்கிறேன், மனைவி கேட்கிறார், பிள்ளைகள் கேட்குது, ஐயோ என்ன பாவம் செய்தனோ, இப்படி ஒரு பிள்ளைகளையும் தாயும் மனைவிகளையும் பெற்று விட்டேன், என்னையா பாவம் செஞ்சேன், நான் விரும்புகிறேன் ஐயா, நான் புலால் உண்ணக்கூடாதுன்னு பாவையாக கூட விரும்புகிறேன், ஏன் நீ கடைக்கு போகலையா அப்படின்னு மனைவி கேட்குறேன் நான். அப்போ என்ன செய்வோன்னா தலையை உள்ளே தின்னுட்டு செவத்துல முட்டிக்கணும், என்ன பாவம் செய்தனும் இந்த மாதிரி ஒரு கூடல ஒரு கொடுமை அனுபவிக்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.